ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காயை வச்சு ஒரு அல்வா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அல்வா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு தேங்காய், இது நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், முக்கால் கப் அளவு சரியாக இருக்கும். ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் நாட்டு சர்க்கரை. இப்போ நாம் இந்த தேங்காவை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காவை நாம் அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி யூஸ் பண்ணும்போது அல்வா வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோம்னா நமக்கு நல்லா அல்வா மாதிரி நல்லா திரண்டு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாது, நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு சின்ன கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான நட்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன், நீங்கள் இதோட பாதாம் பிஸ்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், இதை ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா அல்வா அப்போ தான் கிடச்சிரும். இந்த அல்வா நம்ம ஒரு 2 நாள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு, பாருங்கள் நல்லா வந்து திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ஒரு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக நம்ம நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். சூடாகவே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன். நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளை பற்றியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த genreviews.online செக் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். Thank you.